சேலம்னா பார்க்க போறோம் தெரியுமா? நம்ம அந்த ஆண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னது ஆண்டா அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, ஆண்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட நாலு க்வெஸ்சன் கேக்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஆண்ட் வந்து எத்தனை வருஷம் உயிரோட வளம்? செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ஸ் வந்து தன்னோட வெயிட்டோட எத்தனை மடங்கு வெயிட் வந்து தூக்கும்? அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட வெயிட்டோட எத்தனை மடங்கு வெயிட்டை தூக்குவீங்க அப்படின்றதே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப தேர்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இரும்புல ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, அது ஏன்? இப்ப நீங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுங்க, நார்மல் எறும்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 3 months வந்து உயிரோடு இருக்குங்க. ஆனா குயின் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எறும்பு வந்து பாத்தீங்கன்னா 15 years வந்து உயிரோடு இருக்குமாங்க. பாத்தீங்கன்னா எப்பவுமே எறும்புல வந்து மூணு வகையா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எறும்பு கூட காவல் காக்குறது, அதான் அந்த சோல்ஜர் ஆண்டோட வேலை. அடுத்தது லேபர் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் ஆண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வெயிட் தான் தூக்கின்னு போகும், அதாவது இப்ப சாப்பாடுக்கு வெயிட் தூக்குறது அந்த மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் அதோட கூடு கட்டுறதுக்காக சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து போறதுக்கு லேபர் ஆண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் வந்து எப்பவுமே ஆக்டிவாகவும் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குயின் ஆண்ட். குயின் ஆண்ட் தான் எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நீங்களாம் வந்து கவனிச்சிருக்கீங்க, இப்ப எறும்பு வந்து நான் சொல்லுமா 3 months செத்துரும் இல்ல, அப்ப எங்க போய் அது சாவோ? ரோட்ல அது நம்ம பாத்துக்கவே முடியாது செத்து. எங்க போய் சாவோன்னு பாத்தீங்கன்னா, அதோட கூடு இருக்கு இல்லையா, அது அங்க வந்து போய் படுத்துக்கும், அதுக்கு முடியாத போதே. அதுக்கப்புறம் அங்க வந்து ஃபியாக்சிக் ஆசிட் வந்து அதுக்குள்ள இருக்கிறத விட்டுரும். விட்ட உடனே அது வந்து அப்படியே செத்துரும், மண்ணோட மண்டா அது வந்து போயிடும். ஓகே, இப்ப ஆண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரே லைன்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபியாக்சிக் ஆசிட் நான் சொன்னேன் இல்லையாங்க, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆக்சுவலா. இப்ப அந்த ஃபியாக்சிக் ஆசிட் அது ஒரு எறும்பு போகும்போது அது லீவ் பண்ணினே போகும், டாட் 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 டாட், அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு எறும்பு போகும், அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு எறும்பு போகும், அந்த மாதிரி போயினேன்ட்டு கடைசி எறும்பு இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கடைசி எறும்பு போகும்போது அது ஃபியாக்சிக் ஆசிட் விடும். அந்த எறும்பு வந்து அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ அது அதோடைய வேலையை முடிச்சு மறுபடியும் திரும்பி வரும்போது அந்த ஃபியாக்சிக் ஆசிட் பார்த்து அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது கரெக்டாக அந்த லைன்லயே போயிட்டு இருக்கும். ஓகே, எறும்புகளுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா காதுகள் வந்து கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போனோம்னா அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கும்ல, அதுக்கப்புறம் தூரமாக இருந்தோம்னா அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வச்சு தான் அது வந்து கண்டுபிடிச்சிக்கும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ எறும்பு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் லேசாக தட்டி பாருங்க, அதுக்கு வந்து அந்த அதிர்வுனால அது வந்து சீக்கிரம் வேகமாக வேகமாக மூவ் ஆகும். எறும்புகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படின்ற பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஆசிட் கிரியேட் ஆகும், இப்போ அதுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிச்சுன்னா அப்போ ஒரு ஆசிட் லீவ் ஆகும், என்னால் முடியல அப்படின்றதுக்கு ஒரு ஆசிட் லீவ் ஆகும். அந்த மாதிரி ஆசிட் வச்சு தான் அது வந்து எல்லாத்தையும் வந்து மூவ் பண்ணும். இப்போ அந்த ஆசிடோட ஸ்மெல்ல மற்ற எறும்புகள்லாம் புரிஞ்சுக்கும், ஓ இந்த மாதிரி நடந்துச்சு. நம்மளாம் பாருங்களேன், இப்போ நம்ம வெயிட் வந்து 50 kgனா நம்மளுக்கு வந்து 20 kgயே தூக்க முடியாதுங்க. ஆனால் எறும்பு பாருங்களேன், அதோட வெயிட் வந்து 20 times அதிகமாக இருக்க வெயிட்டை அசால்ட்டாக தூக்கிட்டு போதுங்க. அப்படின்னா அதுக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் எறும்புனா சும்மா நினச்சிருப்பீங்க, ஆனால் இல்லைங்க, சில நிறைய டேஞ்சரஸான ஆண்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ஆண்ட் அப்படின்றதாங்க அதோடய பேர். அது அமேசான் காட்டுகளில் தான் இருக்கும். இப்போ நம்ம அதை கடிச்சிருச்சுன்னா, புல்லட் பட்டுச்சுன்னா எப்படி வலி இருக்கும், அந்த அளவுக்கு வலி இருக்குமாங்க. அடுத்தது பாருங்க, அது பேர் ஃபயர் ஆண்ட்டுங்க. அது வந்து இப்போ நம்ம அது கடிச்சிருச்சுன்னா உடம்பே நம்மளுக்கு ஃபயர் ஆன மாதிரி அவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. நார்த் அமெரிக்காவில் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பாதி காரணமே அதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல வேலைங்க, நம்ம வந்து நார்த் அமெரிக்காவில் இல்லை, நம்ம வந்து பொழைச்சிட்டோங்க. அடுத்தது மூணாவது ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆண்ட், அதான் வந்து அதோட பேருங்க. அதுக்கு வந்து கொடுக்கு வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், அது கடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே பிம்பிள் வந்த மாதிரி இருக்கும், அது சுரஞ்ச சுரஞ்சிற நல்ல இச்சிங்காக இருக்கும், அது சுரஞ்சோன்னே ரத்தம் அப்படி வருங்க, செம்ம பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்துலேருந்து ஆண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தை சுற்றி 12,000 types of ஆண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ அப்படின்னா எந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஆன்ஸ் இருக்காது அப்படின்னு நீங்களாம் நினைக்கா, எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா ஐஸான சில இடத்துல தான் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா, கிரீன்லேண்ட், ஐஸ்லேண்ட், எங்க நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இருக்காதுங்க. இந்த எறும்பு புதுலாம் பார்த்தீங்கன்னா 5,000 ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு புதுல 2 million ஆன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பா பாருங்களேன் எவ்வளோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்குது அப்படின்றது.
ஓகேங்க, இப்போ நீங்கள் கிராமத்து சைடுலாம் வந்து போயின்ட்டுருக்கீங்க அப்படின்னா நிறைய எறும்பு புத்து வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எறும்பு புத்தில் 15 அடி வரைக்கும் எறும்பு புத்து இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அதெல்லாம் கட்டுது பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுங்க, எறும்புகளுக்கு மொத்தம் 2 வயிறாங்க. ஒன்று வந்து அதுங்களுக்குன்னு வச்சுக்கோம், இன்னொன்று வந்து மற்றவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோம். வா, என்ன ஒரு ஆண்டவ படைப்பு பாருங்களேன், எவ்வளோ ஒரு சின்ன ஒரு எறும்பு அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதுலேயே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுத்துட்டு கமெண்ட்ல நாங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டுருங்க. நான் அடுத்த வீடியோவில் இதோட நல்ல நல்ல ஃபேக்ட்ஸாக பார்த்து எடுத்துன்னு வரேன்.